குரான் ஹதீஸ் இரண்டை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் செய்து வருவோம். ஆரம்ப காலங்களில் இந்த குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொன்னாலும் எல்லா கிதாபுகளும் இல்லை எல்லா நூல்களுமே நூல் வடிவத்தில் தான் இருந்தது. இன்றைக்கு மாதிரி சாஃப்ட்வேர்களே இருக்கிற 1980களில் நம்ம பிரச்சாரத்தை தூக்கினார்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற மாதிரியான வசதி ஒரு கம்ப்யூட்டர் வசதி கம்ப்யூட்டர்லேயும் எல்லா ஹரிசுகளையும் தேடுகிற வசதி இதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சில செய்திகளை மக்கள்கிட்ட ஹரிசுங்கிற பெயரில் ஹரிசு உள்ளதுதான், ஆனால் பலவீனமான சில செய்திகள் அது நமக்கு பலவீனமானது தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா பலவீனமானது என்று தெரிவதற்கு நிறைய முயற்சி பண்ணணும். ஒரு ஒரு அறிவிப்பாளர் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அந்த அறிவிப்பாளர்கள் நூல்கள் லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய நூல்களை அந்த பேர்களை பதிவு செய்து வைத்திருக்கிற கிதாபுகள் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் ஒவ்வொன்றும் போய் தேடி கண்டுபிடிச்சி அது அந்த காலத்தில் உள்ள புத்தகங்களும் பார்த்து படிக்க முடியாது, கண் வலி வந்தது. அந்த மாதிரி கலர்ல இப்போ உள்ள மாதிரி நவீனமா கலர்ல இப்போ நீங்க புத்தகத்தை இப்போ உள்ள நவீன காலத்தில் ஒரு அரபு கிதாப் வாங்குறீங்க ஹரிஸ் கிதாப் வாங்குறீங்க அப்படியே கலர்ல கொடுத்துருவாங்க. எல்லாமே பேப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு, அது ஒரு பார்த்தவொன்னு அப்படி படிச்சுட்டு தெரியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசா பெரிய பெரிய சைஸில் பழைய கால பேப்பர்ல இருக்கு. அதில் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம அந்த பலவீனமானது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சில செய்திகளை பலவீனமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த பிறகு ஒரு ஹரிசை அந்த ஹரிஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த ஹரிசை யாரெல்லாம் அறிவிக்கிறா, அந்த அறிவிப்பாளருடைய வரலாறு என்ன, அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய ஆசிரியர் யாரு, அவங்களுடைய மாணவர் யாரு, இவர் புரியலா இட்டு கட்டப்படுகிறா என்றாலும் அந்த இடத்துல அறிவிப்பாளர் மேலே கரிசலை கொண்டு வச்ச முடியுங்க. கம்ப்யூட்டரில் சிடியை போட்டு சாஃப்ட்வேரை உள்ளே போட்டு அறிவிப்பாளரை பேரை சிறப்பு வைங்க. அதில் அவ்வளோ ஓடி வந்துடும். இந்த காலத்தில் நம்ம ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானதா பலவீனமானதா என்று ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு சொல்லப்படி அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கடந்த காலங்களில் சொல்ல சொன்ன எத்தனை செய்திகளை நம்ம மறு ஆய்வு செய்து பலவீனமான செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கடந்த காலத்தில் ஒன்று ரெண்டு செய்திகள் நிறைய கிடையாது, விரல் விட்டு இருந்தக்கூடிய சில செய்திகளை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அது அல்லாவுக்கு பயந்து இப்போ நாங்கள் திருத்தி கொடுக்குறோம். இப்படி என்ன செய்யறோம்னா கடந்த காலத்தில் சொன்ன செய்திகளை எது பலவீனமானதோ அதை மக்கள்கிட்ட கொண்டு உழைக்கணும். இது லைஃப் இதை ஏற்றுக்கிறாருங்க, இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை என்று அதை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம ஒரு தவறான நிலைப்பாட்டில் இருந்திருக்கோம் கடந்த காலத்தில். அது தவறு என்று சுட்டி காட்டப்படும் போது தவறு என்று எங்களுக்கு தெரியும் போது அதை மாற்றம் செஞ்சிருக்கோம். எதுல மாத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த அந்நீர் விஷயத்துல இயக்கங்களுக்கு அமீர்க்கிறாங்கல்ல, ஜாத்தி என்ற ஒரு இயக்கத்துக்குள்ள அமீர்க்கிறாங்க, ஜமாத்தி இஸ்லாமி அவங்களுக்குள்ள அமீர்க்கிறாங்க, அதே மாதிரி தமிழ் ஜமாத்து அவங்க ஒரு ஆளாக இருக்கிறாங்க, காரியாணி அவன் ஒரு ஆளாக இருக்கிறான், அகல குரான் குரான் மட்டும் போதுங்கிற கொள்கை ஒருத்தன் வச்சிருக்கான் அவன் ஒரு ஆள் அமீருந்தான். இப்படி சின்ன சின்ன இயக்கங்களுக்கு லெட்டர் பேட் இயக்கத்துக்கு தான் ஒரு அமீர் என்றும் அவங்களுக்கு கட்டுப்படுறது தான் இஸ்லாத்துடைய முக்கியமான கடமை. அந்த அமீர் என்ன சொன்னாலும் செய்யணும். இப்படி எல்லாம் அவர் ஒருத்தர் தலையை வெட்ட சொன்னால் வெட்டு, அவர் துருவ துருவாவர்கள் இப்படி எல்லாம் அமீருக்கு கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் இதை மார்க்கம் சொல்வதாக நினைத்து கொண்டு நம்மள அமீர் கட்டுப்படுங்கள் குரான் ஹதீஸ்ல வருதுல, அந்த உள்ள அமரி மீன்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாவுடைய தூதர் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமீர்களை கட்டுப்படுங்கள், இப்படிலாம் குரான்ல வருது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இயக்கத்துக்கு யார் தலைவராக வச்சிருக்கிறோமோ அவர் தான் அமீர். இப்படி நிலைமையில நம்மளே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா காதியாரியோட விவாதம் பண்றோம், அகல குரான்காரர்களோட விவாதம் பண்றோம், எல்லாரும் அமீர் அமீர் கலிப்பா இப்படிங்கிறான். திருச்சியில ஒரு பத்திரிகை எழுதுறாரு, அவரு அவரு பொருளாதார மோசடி பண்ணாரு, அவரை தூக்கி எறிஞ்சோம். அவர் அவர் எந்த இயக்கத்திலையும் ஜாக்கிலே வரி இல்லை, தவிர குஜமாத்திலே வரி இல்லை, ஆனா இப்ப அவரை சேர்ந்துக்கிட்டாங்க ஜாக்கிலே. ஆனால் அவரை இயக்கம கூடாதுங்கிறது அவருடைய கொள்கை, இயக்கம கூட இயக்கம் பேர் வைக்கிறது வழிகேடு இப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஜாக்கிர பேர் வைக்கக்கூடாது, அதே மாதிரி தமிழ் மதம் பேர் வைக்கக்கூடாது, எல்லாரும் முஸ்லீம்ங்கிற பேர் தான் வச்சிருக்கானே, அல்ல முஸ்லீம் வழிகின்றதை நம்ம பேர் வச்சிருக்கான், அவன் முஸ்லீம் பேர் வச்சிருந்தா நம்ம அப்துல்லா பேர் வைக்கக்கூடாதா, அப்துல் ரஹ்மான் கூட சொல்லிக்கிற கூடாதா,
இப்ராஹிம் சொல்லிக்கிற கூடாது, இப்படி ஒரு அறிவுகின்றமான ஒரு வாதத்தை வைத்து அந்த பெயர்ல ஒரு இயக்கம் நடத்துறாரு. ஜமாத்துல் முஸ்லிம் என்கிற பெயர்ல இயக்கம் கூடாது என்று ஒரு இயக்கம் நடத்துறாரு. ஜமாத்துல் முஸ்லிம் என்கிற பெயர்ல அவரோட வாதம் பண்ணா அவர் சொல்றது அமீர் நான் தான், இந்த ஜமாத்துல் முஸ்லிமினுக்கு அமீர் நான் தான், எனக்கு கட்டுப்பாடு சொல்லிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்றது, ஜமாத்துல் முஸ்லிமினை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க இந்த இயக்கத்தை பார்த்தா ஹதீஸ் சொல்றது இப்படிங்கிறாரு. அவாவ அமீர் இருக்கலாம், எந்த அமீர் கட்டுப்படுறது இவர்களை பத்தி இல்ல இது வந்து யாரை பத்தி உள்ள பேரு, ஆட்சி அதிகாரம் வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் படைத்த ஒரு அதிபர், ஒரு நாட்டுடைய பிரதமர், அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதான் மார்க்க அமீருக்கு கட்டுப்படுங்க சொல்றதை தவிர, இந்த மாதிரி அதிகாரமே இல்லாத ஆளுகளுக்கு கட்டுப்பட சொல்லி இவங்களுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி, இவங்களுக்கு கட்டுப்பட்ட ரசூல் கட்டுப்பட்ட மாதிரி இப்படி எல்லாரும் நம்ம தப்பா நினைக்கிறோம் என்று என்ன செய்யறத அது அந்த சுமரமான ஹரிசலையில் எடுத்து போட்டு நம்ம நிலைமைய நாங்க அந்த கருத்தை வாபஸ் வாங்கி கொடுக்குறோம். இவங்க எல்லாம் அமீதி இல்ல, எங்களை கட்டுப்படுற நீங்க விரும்பின கட்டுப்படலாம், விரும்பின கட்டுப்படாம இருக்கலாம். ஒரு இயக்கத்துல இருக்கிறது சில கண்டிஷன்கள் இருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒருத்தர் சேர்த்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கு மாதிரி யூனிஃபார்ம் போடணுமா, அதை ஏத்துக்கணுமா இல்லையா, உடனே நாங்க கட்டுப்படணும் போக முடியுமா. ஒரு கம்பெனியில சேர்ந்தீங்க, அந்த கம்பெனியில சில கட்டுப்பாடுகள் வச்சிருப்பா, அதுக்கு கட்டுப்படுத்துறதுல அது அமீர் கட்டுப்படுறது ஆகாது. அப்ப இந்த மாதிரியான நிலைகள்ல நீங்க எங்களுக்கு விரும்பின கட்டுப்படுங்க, ஆனா நாங்கள் அநீதி இல்லை, இவங்க எல்லாம் அநீதி இல்லை, இப்படி இந்த நிலையில செய்யறோம் மாத்தி மக்கள்கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி சூனியம், சூனியத்தால் எதுவுமே செய்ய முடியாது இப்படி கடந்த காலத்துல சொன்னோம். அந்த நேரத்துல கணவன் மனைவி கிடையில உள்ளத்துல வந்து ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்கலாம், ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அளவுல சூனியத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதை நம்ம ஆய்வு செய்யறோம், சூனியத்தால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் அங்க உட்கார்ந்துட்டு ஒரு பொம்மையை வந்து செய்யறான், பொம்மையை வச்சு எதை பூஜை பண்றான், எதை பாத்திய போடுறான், இங்க உள்ள பூசம் கூட விலகி வாங்கினா இது நம்புற மாதிரி இல்லையே. அல்லாஹ்வுல ஒரு மனுஷனுடைய மனசுல மாற்றம் ஏற்படுறது ஏற்படாம இருக்கிறது அது அல்லாஹ்வுடைய விலகிறது. ஒரு மனுஷன் எப்படி இதை செய்ய முடியும், அது மாத்திரம் இல்லாம குரான் என்ன கேட்டா அந்த சூனியம்ங்கிற ஒரு கலை இருந்திருக்கிறது. சூனியம்ன்ற என்ன, மேஜிக், தந்தோட ஏமாற்று வித்தை. அப்ப அதுக்கு அதைத்தான் இஸ்லாம் சீகர் குரான் சீகர்னு இருக்கிறது. மேஜிக்கு பண்ணக்கூடாது, மேஜிக்னா இந்த ஏமாத்துறது பண்ணிட்டு நான் மேஜிக் பண்ணியிருக்கிறேன் இப்படியும் ஒரு ஆள் சொன்னாங்க இப்படித்தான் ஏமாத்துருக்குன்னு சொல்றாரு, அல்ல நான் பண்றேன் மேஜிக்ங்கிறாரு பிரச்சனை இல்லை, அதை வச்சு ஏமாத்துறது இருக்குல்ல தலையில இருந்து எலும்பு சம்பளம் தரலாம், முடி தலை நிறைய முடி வச்சிருக்கா இந்த மாதிரி எலும்பு சம்பளம் அப்படி காட்டலாம். இப்ப தலையில எலும்பு சம்பளத்துக்காரு என்ன வேலை செய்யறாரு நம்புறாங்கல்ல, இந்த மாதிரி சூனியம்ங்கிற பேர்ல இப்படி எல்லாம் ஏமாற்றாண்டு நான் பத்தியா எவ்வளவு செய்ய பத்தியா இப்படி மாறு கையில செய்து வந்தேன். அப்ப இந்த மாதிரி உயிரிழத்துருவாங்க எப்படிமா, இதையெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாறுறாங்க இல்லையா. அப்ப இதை நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, குரான்ல சிகர்ன்ற மேஜிக்ன்னா இருக்கிறது, சிகரால வந்து ஒரு தந்திரம் ஏமாற்ற முடியுமா தவிர அவர் கையில செயல் வச்சுக்கிட்டு இல்லாத மாதிரி கையை அசைக்க முடியும், தலையில எலும்பு சம்பளத்தை ஒழிச்சு வச்சு எடுக்க முடியும், இவன் தலையில பூசணி கேட்டு முடியுமா, எலும்பு சம்பளத்தை நம்ம ஈழ மக்கள் என்ன செய்யறோம், கணவன் மனைவி கிடையில பிளவை உண்டாக்குற அது ஒரு வேலை, போய் பித்தளை பண்றது பசாது பண்றது இந்த மாதிரி பிரித்து கொண்டிருந்தார்கள். சூனியங்கள் அழுகிற சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவி கிடையில பிரிவை உண்டாக்கக்கூடிய ஒரு கலையையும் யூதர்கள் வந்து கற்றுக்கொண்டார்கள். இப்படின்னு என்ன செய்யறோம்னா, சூனியத்தால் எதுவுமே செய்ய முடிய சூனியம் என்பது பேசிக்கலாம், அப்படி ஒரு மந்திர சக்தி அல்ல இவனுக்கு கொடுக்கல, இப்படின்னு நன்மார்களுக்கு அல்ல அற்புதத்தை கொடுத்துருந்தா, ஆனால் இது அற்புதம் இல்லை இப்படின்னு என்ன செய்யறோம்னா, இந்த சூனியங்கிற கருத்துல இருந்து வாபஸ் வாங்குறோம். இது என்ன செய்யறாங்க, இப்படி சில விஷயங்கள் நம்ம வாபஸ் வாங்கியிருக்கிறோம். அப்ப இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அப்ப நேற்று கூட சொன்னாங்க
இன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு வேறு ஒன்று சொல்லுவாங்க. அதனால தவ குஜமாக குழப்பம். இப்படி என்ன செய்கிறாங்க? இவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே. இவங்க சுண்ணத கேட்டு எத்தனை துவாக்கு நம்ம ஓடி இருக்கிறோமே, அதெல்லாம் இப்போ தப்புங்கிறாங்களே. இப்போ இதுக்கு முன்னாடி செய்தவர்கள் நிலைமைகளை என்ன இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தவறான ஒரு இமேஜை உண்டாக்குறதுக்காக வேண்டி தவுகீதத்துக்கு வெளியே நின்று கொண்டு, தவுகீதத்துக்காக எந்த வேலையும் செய்யறது இல்லை, தவுகீதத்துக்கு வெளியே நின்று கொண்டு ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கூப்பிட்டு செய்யறது கேன்வாஸ் பண்றது. ஆனால் இதுல ஒரு அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியா இருந்தாலும் சரி, அவர் அவருடைய ஆய்வுல குறைய ஏற்படாது, அவர் நேற்று சொன்னது இன்னைக்கு மாத்திர மாட்டாரு என்று எவ்வளவு பத்தியும் சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய மகளை வளர்த்துக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சொல்ல மாத்திரம் தான் மாற்றம் இருக்காரு. நமக்கு அது தெரியாததால நேற்று ஒரு சட்டம் சொல்லியிருப்போம், அல்லாஹ் என்ன சொன்னாரு விளங்காம நேற்று ஒரு சட்டம் சொல்லியிருப்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு தெரியாம, அல்ல ஆதாரப்பூர்வமானது ஆதாரப்பூர்வமா இல்லையா இப்படி தெரியாம சொல்லியிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய சொல்லதான் எந்த முரண்பாடு இருக்க இருக்கா தவிர, எந்த மனுஷனுடைய ஆய்வை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுல மிஸ்டேக் வராம இருக்கவே இருக்காரு. நீங்க அதுக்கு வேற யார் இருந்தாங்க பார்க்க வேணாம், ரசூல் ராசர் அவங்களே இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு நாள் ஒரு முனாஃபிக்கு துணை நடத்த போகிறாரு. அப்துல்லா இப்போ போய் இறந்து போயிட்டான், அவனுக்கு ரசூல துணை நடத்துறாங்க பிடிக்கிறாங்க, உமர் அலி முன்னாடி பிடிச்சி நிற்கிறாங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இவனுக்கு போய் துணை நடத்துறீங்க, இவன் முனாஃபிக்காச்சே, இப்படி ரசூல் என்ன செய்யறாங்க, இவனுக்கு நல்ல பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க இப்படின்னு பிடிச்சி இருக்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறாங்கடா, நீங்க 20 தடவை மன்னிப்பு கேட்டாலும் சரி நான் இவங்களை மன்னிக்க மாட்டேன் இப்படின்னு சொல்றான். 20 தடவைக்கு மேல கேட்போம், வேறு முஸ்லீமா இருந்தாங்களே இப்படின்னு ரசூலா சொல்றாங்க. ரசூலாவுடைய ஆய்வு பண்ணுவாருங்க, அல்லாவுடைய தூதரவங்க, அல்லாவுடைய வகி வந்து அவங்க மாற்ற செய்ய மாட்டாங்க, வகி வராத மாட்டல ரசூலா எப்படி அவங்க ஆய்வு பண்றாங்க, எப்படி நினைக்கிறாங்க, திங்க் பண்றாங்கன்னா, இதுல என்ன பாருக்குது, 20 தடவைக்கு மேல மன்னிப்பு கேட்டு அல்ல படிக்க வாய்ப்பு இருக்குதுல இப்படின்னு படிக்கிறாங்க. உங்களை பிடிச்சி இருக்க ரசூலை பிடிக்க கடைசியில் ரசூலை துணை எடுத்துறாங்க. அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனம் இறக்கி அதை கண்டிக்கலாம். அப்படியே எவன் நரக நரகம் ஆயிடுச்சோ, எவனுக்கு நிரந்தர நரகம் ஆயிடுச்சோ, அவனுக்கு எப்படி மிதுவா செய்யறது, அவனுக்கு எப்படி துணை எடுத்துறது, வரா துசல்யால அதாதி மெழுகும் மாத்த. நீங்க எந்த காலத்துல இந்த மாதிரி இறைவைப்புக்கு சாட்சியாக இருப்பவர்கள் இறந்து போயிட்டார்கள் என்றால் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யாதீங்க இப்படி நல்ல செய்யலாம் ரசூல்லாவுக்கு அறிவுரை சொல்லி அந்த காரியத்தை கண்டிக்கலாம். இப்ப என்ன விளங்குறது, உமர் அலிலா வந்து ரசூலா வந்து கேட்டாங்களா, புரிய ஆய்வு பண்றாங்களா, புரிய உங்க ஆராய்ச்சியில் இறங்குறாங்களா, ஒரு முனாபிக்கு தொழில் நடத்தலாம கூட இது கூட தெரியல, இப்படி உமர் பேசுறாங்களா, கிண்டல் பண்ணாருங்களா. அவ ரசூல்லா வந்துட்டு வந்து உமர் உமர் சொல்றது கரெக்ட், நாங்க தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி தப்பு வரக்கூடாது இப்படி சொல்றாங்க ரசூலா. ஒரு மனிதனுடைய ஆய்வு என்றால் அவர் மனிதர் என்பது அடையாளம், இதெல்லாம் எந்த காட்டுது, ரசூல்ல தப்பு பண்ணிட்டாங்க ரசூலுல்லாவும் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் கூட அவங்க சொந்த கருத்தை இப்போ சொல்லியிருப்பார்கள் என்றால் அதுலையும் தவறுகள் வரும், அது அல்லாஹ் கண்டிச்சல் செய்வான், ரசூல திருத்திடுவான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேற ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் நம்ம நிலைமை மாற்றத்தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி பெருமனார் சல்லல்லாஹு காலத்துல முஸ்லீம்கள் மத்தியில் சத்தியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தியம் பண்ணும்போது முஸ்லீம்கள் அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, உங்க தாய் மேல சத்தியம் பண்ணாதீங்க, தாப்பிடார் மேல சத்தியம் பண்ணாதீங்க, குரான் மேலாம் சத்தியம் பண்றாங்கல்ல, இதை எல்லாம் இஸ்லாம் கண்டிக்கிறது. குரான் மேலே எல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா அது என்னை கண்காணிக்கிறது, நான் பொய் சொன்னா என்னை தண்டிக்கும் இப்படிங்கிற அர்த்தத்துலதான் ஒரு ஆளை சத்தியமா சாட்சியை கொண்டு வர்றது. அப்ப அல்லாஹ்வை தவிர வேற யார் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது இப்படி இஸ்லாம் சொல்லுது. ஆனால் முஸ்லிம்கிட்ட காபா மேல சத்தியமாக என்று சத்தியம் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்த வலுக்காபா, காபா மேல சத்தியமாக இப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க. வார்த்தைகள் தான் வலுக்காபான்னு சொல்லுவாங்க தவிர அவங்க மனசுக்குள்ள என்ன கேட்டால் ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பு மீது ஆணையாக இப்படி மனசுல நினைத்து கொண்டு ஒரு சாட்டா வலுக்காபான்னு சத்தியம் பண்ணக்கூடிய வழக்கம் ரசூல்லாஹ்வுடைய சமுதாயத்தில் இருந்தது. அது மாத்திரம் இல்லாம ரசூல்லாட்ட ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது செய்வாங்க, ரசூல்லா சொன்ன மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிடு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அல்லாஹ் நினைச்ச மாதிரி காரியம் நடந்துருச்சு இப்படி பாருங்க. அப்ப இத ஒரு பாதிரியார் வந்து சுட்டி காட்டுறாரு, ஒரு பாதிரியார் என்ன செய்யறாரு, முகமது நீங்க ஒரு கடவுள் கொள்கைய சொல்றோம்னு சொல்றீங்க கரெக்ட் தான், ஆனால் உங்கள்கிட்ட இணைப்பு இருக்கிறது, உங்கள்கிட்ட ஷிர்க் இருக்குது அப்படிங்கிறாங்க.
என்ன சொல்றது? அல்லாஹ் அல்லாஹ் வேற யார் மேலயா சத்தியம் பண்ணினால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சுட்டி காட்டுறாரு. நீங்க வல் காபா சத்தியம் பண்றீங்கல்ல, அது எப்படி? காபா உங்க இறைவனா? ரசூல் எழுந்தாங்க உடனே மாத்துக்கிறார்கள். இந்த பேச்சு அதை நியாயப்படுத்தவில்லை. நம்மகிட்ட தவறு நிகழ்ந்திருக்கிறது எதை தெரியாம அல்லாஹ் அந்த யூதர் மூலமாக கூட சுட்டி காட்டுறாங்களா? அல்லாஹ் ஒரு ஒரு மார்க்க சட்டத்தை இருக்க வேண்டும் என்றால் அதை யார் மூலமாக சுட்டிக்காட்டி கரெக்டான மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லினைத்தால் யார் மூலமாக தவறு திருத்தப்பட்டு விடும். அப்ப ரசூலுல்லாஹி வந்து சொன்ன உடனே ரசூல் செய்யறாங்க நியாயப்படுத்தல. முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்ப தப்புன்னு தெரியும், ஒரு நாள் சுட்டி காட்டுறாரு, மாத்திக்கிறோம், மாத்திக்கிட்டாங்க. நீங்கள் நாடியது அல்லாஹ் நாடியதும் நடந்து விட்டது, இப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ் நாடினார் முதல்ல, அல்லாஹ் நாடினார், அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுங்க. அல்லாஹ் ரசூல் சேர்ந்து ஒரு காரியத்தை நினைக்கிறேன், முடிவு பண்ணல. முதல்ல நினைச்சது அல்லாஹ் தான், ரெண்டாவது நம்ம நினைக்குவோம். இப்படின்னு இந்த அர்த்தத்துலதான் நீங்க பேச வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த செய்கிற மாத்தி கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்க செஞ்ச ஒரு காரியம் தவறு என்று சுட்டி காட்டப்படக்கூடிய நேரத்தில், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிற்கு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணியிருந்தாங்க இல்லையா, சுட்டி காட்டோட மாத்திக்கிறாங்க. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லை. காலகாலமாக நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம பல விஷயத்தை மாத்திருக்கோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பள்ளிவாசல்ல துளக்கூடாது, துளலாம் என்ற நிலைமையில நம்ம இருந்தோம். அங்க போய் அடி வாங்கணும், உதவ வாங்கணும், அதெல்லாம் ஒரு அந்த தௌஹீத் 6 மணி நேரத்துல அப்படியெல்லாம் போய் இருந்தோம். ஆனா இப்ப பாக்குற அவங்க நம்ம நினைச்சாங்க, நம்ம நல்ல நீங்க கட்டிட்டு வந்திருக்கணும், போக நீங்களும் வேணாம், நாங்க எங்க பள்ளியில நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க தௌஹீத் உங்களுக்கு சொல்றோம், இப்படிதான் வந்திருக்கணும். அறிவு கட்டத்தனமா அங்க போய் அடி வாங்கி பிரச்சனை மேலும் வளர்த்து நம்ம ஒரு ஒருங்கிணைப்பு எல்லாம் போயிருச்சே, அது சரி வளர்ச்சி நிறுத்தம் சரிதான். அதனால நம்ம செஞ்ச தியாகங்கள்ல வீரம் பேராது சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க, ஒருத்தர் முயற்சி பண்றாரு, ஆய்வு பண்றாரு, அவருடைய ஆய்வுல சரியான முறையில் அவர் நடந்து கொள்வாரே, ஆனால் அவருக்கு 2 கோடி கிடைச்சிடும். அந்த ஆய்வுல ஒரு குறை ஏற்பட்டு விடுமே, ஆனால் அவருக்கு 1 கோடி கிடைச்சிடும் என்று பெருமானார் சாஸ்திரம் தெரியாம ஒரு சென்டர் செஞ்சிருப்போம்ல, ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்திருப்போம்ல, அது தப்பு கிடையாது. இன்னைக்கு தெரியுதோ, இன்னைக்கு சுட்டி காட்டப்படுதோ, அன்றைக்கு உடனே மாத்திக்கிறது. வல்லவருக்கு பயந்துடாங்க என்ன செய்யணும், அப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே எங்களுக்கு சுட்டி காட்டப்படும் போது அல்ல நாங்களும் மறு ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இதை தேவையான மறைச்சிருக்கலாம். இதை போய் சொன்ன மக்கள் என்ன நடப்பாங்க, அவங்களுக்கு ஆய்வுகளை குறைஞ்சவங்களோ, அவங்களுக்கு அறிவு இல்லையோ, குரான ஞானம் இல்லையோ, இப்படி நினைச்சுட்டாங்க செய்யறது இப்படின்னு மறைச்சிருக்கலாமா இல்லையா? மறைக்கல, ஏன் மறைக்கல? இன்றைக்கு மறைக்கலாம், அல்லாஹ் மறுமையில் வெளிப்படுத்துவோம். இவருடைய புகழுக்காக, இவர்களுடைய பெருமைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவர்கள் மறைத்த கயவர்கள் என்று மறுமையில் அல்ல அடையாளம் காட்டிடுவோம். அதனால என்ன விமர்சனம் வந்தாலும் சரி, மார்க்கத்துல மறைக்கிற விளையாட்டு கூடாது. மக்கள் நம்மளை எந்த வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், இப்படி என்ன செய்யறோம்னா அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையில விட்டு நம்ம சேர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில தான் நம்ம கடந்த காலத்துல சொன்ன பத்துவார்கள் தவறு இருக்குமே, ஆனால் அதை நம்ம மாற்றி சொல்லும்போது இதுல போய் ஆச்சரியப்படுற நேரத்துல இல்லை. இன்னைக்கு ஒரு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு சொல்றாங்க, இதுதான் நிறைவேற்றும், இதுதான் சரியான ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். தப்புண்ட தப்புன்னு ஒத்துக்கொள்ள வேண்டும், சரிண்ட சரிங்கிறதுல உறுதியாக இருக்க வேண்டும். நீங்க இன்னும் தெரிவதாக இருந்தா, இப்ப சாத்திமா இருக்கிறாங்கல்ல, நம்மளை எல்லாம் கூட தலை சிறந்து விடாதீங்க. சாத்திமா அவருடைய கருத்திலேயே நீ எடுத்துக்கொண்டிருந்தால் கதீமு ஜலீல் என்று ஆயிரக்கணக்கான செய்திகளை முன்னாடி அவர் ஆளரப்புறமானது என்று நினைத்த பல செய்திகளை கதீம் என்று அதெல்லாம் தப்பா நினைச்சிருப்பாரு. லைஃப் தெரிஞ்சவருக்கு நான் இப்ப புதுசா கருத்து சொல்றேன், முன்னாடி சொன்ன அந்த கருத்தை கழிச்சுக்கிறேங்க, அதெல்லாம் ஆய்வு இல்லாமல் சொல்லிட்டேன், அதெல்லாம் கவனம் குறைவால் அந்த தவறுகள் நிகழ்ந்து விட்டது என்று சாதி மாமுக்கு கதியமும் ஜல்தி இருந்த ரெண்டு இருக்குது. அப்ப அவங்க தான் ஆய்வுல குறைஞ்சவங்களா, அவங்கள அறிவு இல்லாதவங்களா, தெரிஞ்சவங்களும் மறைச்சு கொண்டார்கள். அதை இறைய சொல்கிறது அன்பாணிங்கிறாங்க, நாசுத்தின் அன்பாணி தலை சிறந்த ஒரு அறிவாளி நம்ம மறுக்கல, அவருக்கு தராஜி அடுத்த அன்பாணி ஆயிரக்கணக்கான ஹரிசுகளை ஒரு ஆதரப்பூர்வமான சொன்ன பல செய்திகளை மாற்றிக்கொண்டார் என்று தராஜி ஆட்ட அன்பாணிங்கிற பேர்ல அவருக்கு ஒரு தனி கூட இருக்கு. அன்பாணி மாற்றிக்கொண்ட விஷயங்கள் இப்போ யார் மருத்துவ மாத்திர எல்லாத்திலையுமே இந்த மாதிரியான தவறுகள் அறிஞர்கள் மத்தியில இந்த மாதிரி தவறு. அதே நேரத்துல சில பேர் எந்த ஆய்வுமே இல்லாம எந்த அறிவுமே இல்லாம மருத்துவம் கொடுத்து கொடுப்போம், அதை நம்ம பேச வரல. ஆய்வு செய்துதான் நீங்கள் வந்து எந்த பத்வாவையும் கொடுக்க வேண்டும். குரான்ல பார்க்கல, ஹதீஸ்ல பார்க்கல, அப்படித்தான் கூட்டுத்தரமும் அந்த இமாம் சொல்லிட்டாரு, இந்த இமாம் சொல்லிட்டாரு, அப்படி போகக்கூடாது.
நீங்க குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து அதுக்கு அப்புறம் ஒரு செய்தியை சொல்றீங்க, கர்த்தர் ஒரு மிஸ்டேக் ஆகத்தான் செய்யும். அது மனிதன் அடிப்படையில் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய போல இதை போட்டு பெருசு பண்ணி இதனால ஆய்வுல குறைந்தவர்கள் என்றெல்லாம் அப்படி நினைத்தோமையானால் நிறைய அறிஞர்களை அந்த மாதிரி நினைக்க வேண்டி வரும். இதை புரிந்து கொண்டு செய்யறேன், எந்த காலத்திலயும் மக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்கல, நேற்று ஒண்ணு இன்றைக்கு ஒண்ணு என்று நம்ம அப்படி பேசல. நம்ம ஆய்வு செய்த சில ஒன்று விஷயங்கள்ல வெளிவிட்டு என்னப்படி விஷயங்களை தரம் மாற்றிருக்கிறோம். இஸ்லாத்துடைய அடிப்படை ரெண்டே ரெண்டுதான், ஒன்னு குரானு இன்னொன்னு ஹதீஸ். இந்த அடிப்படையை விட்டு ஒரு காலத்துல ஜமாத்து மாறாது. இதுதான் அடிப்படை என்பதுல எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குத்தவானா அனுப்பி